பிளஸ் 10 மைக்ரோ கூலம் மின்னூட்டமுடைய புள்ளி மின்துகள் ஒன்று இன்னொரு பிளஸ் 10 மைக்ரோ கூலம் மதிப்புடைய புள்ளி மின்துகளிலிருந்து 20 சென்டிமீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்டுள்ளது. இங்கே ஒரு 10 மைக்ரோ கூலம் இருக்குது, இங்கே 10 மைக்ரோ கூலம் இருக்குது. ரெண்டுக்கும் உள்ள இடைவெளி வந்து 20 சென்டிமீட்டர், அதாவது இங்கே 5 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர், டோட்டலாக 20 சென்டிமீட்டர் இருக்கும். -2 மைக்ரோ கூலம் மதிப்புடைய புள்ளி மின்துகள் ஒன்று புள்ளி ஏயிலிருந்து பிக்கு நகர்த்தப்படுகிறது. இந்த ஏயிலிருந்து பிக்கு நகர்த்துகிறாங்க. இப்படி நகர்த்தினா அமைப்பின் மின்னழுத்த ஆற்றல் ஏற்படும் மாறுபாட்டை கணக்கிட்டுருக்காங்க. விடையின் உட்பொருளை விளக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது உங்களுக்கு இதில் Q1 வந்து 10 மைக்ரோ கூலம் எடுத்துக்குவோம். இப்போ 10 மைக்ரோ கூலம் 10 × 10⁻⁶ கூலம், 1 மைக்ரோ கூலம் வந்து 10⁻⁶ கூலம், அதில் 10 மைக்ரோ கூலம் 10 × 10⁻⁶ கூலம் மைக்ரோ அதாவது 6 கூலம் 1 மைக்ரோ கூலங்கிறதுல. இப்போ இங்கே R1ங்கிறது என்னது, 5 சென்டிமீட்டர்னா 5 × 10⁻²⁰ மீட்டராக மாற்றிருக்கு. இப்படி Q2 ஈக்குவல் டு 10 மைக்ரோ கூலம். அதாவது இது ஒன்று Q2 வந்து இதை எடுத்துக்கலாம், இந்த வந்து -2 மைக்ரோ கூலம்னு, அதில் -2 × 10⁻⁶ கூலம் வந்து Q2 எடுத்துக்கிறோம். இந்த 10 மைக்ரோ கூலம் வந்து Q3 எடுத்துக்கலாம். ஸோ Q3 ஈக்குவல் 10 × 10⁻⁶ கூலம். முதலில் பொட்டன்ஷியல், அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கே PEங்கிறது பார்த்திங்களா, மின்னழுத்த ஆற்றல் U1ங்கிறது வந்து என்னென்னா இந்த Q1 Q2 பை R1 பிளஸ் Q2 Q3 பை R2. இப்போ உங்களுக்கு அதாவது என்ன, இந்த அமைப்போட அந்த Q1 Q2ல இருக்குது பார்த்தீங்களா, அந்த இந்த Q1 இந்த Q2 அதே மாதிரி இவற்றுக்கு இடையே உள்ள தொலைவு R1. அதே மாதிரி என்ன, உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் பொழுது ஏயில் இருக்கும் பொழுது, அதுக்கப்புறம் தான் என்னென்னா உங்களுக்கு இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறாங்க. அப்போ இங்கே இருக்கும்போது என்னது தொலைவு 5 சென்டிமீட்டர். அதேமாதிரி அடுத்ததாக வந்து என்னன்னா இந்த பைக்ரோ 10 மைக்ரோ கூலம் வந்து Q3, இங்கே இந்த -2 மைக்ரோ கூலம் இருக்கும்போது வந்து என்னென்னா அந்த இடம் வந்து Q2 எடுத்துருக்கோம். அதில் அப்போ இங்கே இருக்கும்போது 15 சென்டிமீட்டர் தொலைவு, அதான் இங்கே வந்து 15 கொடுத்துருக்கோம். இப்போ Q1 இந்த 1/4 மதிப்பு 9 × 10⁻⁹. அதே மாதிரி Q1 Q2 ரெண்டு பேர் இருக்கும்பொழுது என்னது 10 × -2 10⁻⁶ 10⁻⁶ உள்ள வந்துடும், அது வெளில வந்துட்டோம். ஏன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு Q2 திருப்பி எடுத்து போகும்போது Q2 வந்து -2 மைக்ரோ கூலம், -2 × 10⁻⁶ 10 × 10⁻⁶ இருக்கும். அந்த 10⁻⁶ 10⁻⁶ உள்ள, அப்போ இங்கேயும் 10⁻⁶ வரும், இங்கே 10⁻⁶ வரும், அதான் இங்கே புரிவாக எடுத்திருக்கும். இப்போ 10 × -2 பிளஸ் -2 × 10 தலைவி இங்கே R1 என்னது 5 × 10⁻², இங்கே R2 வந்து 15 × 10⁻², இப்போ 10⁻² இங்கே புதுவாக எடுத்திருக்கும். -2 மேலே வரும்போது 10⁻² ஆகும், அப்போது 10⁻⁻⁹ ஆயிரும். இங்கே 9 இருக்கு, அப்போ 10⁻⁹ 9 × 10⁻⁹ எவ்வளோ, 10⁻⁹ 10⁻⁹ × 9 எவ்வளோ, 0.9. அதே மாதிரி இங்கே 10 × -2 -20/5, இங்கே வந்துடுனா உங்களுக்கு -20/15 வருது. -20/5 எவ்வளோ வருது, -4. -20/15 வருது -1.33. இப்போ -4 -1.33 ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு -5.33 வரும். ஏற்கனவே இங்கே 0.9 இருக்கா, அப்போ மாட்டில் பண்ணும்போது -0.9 × 5.33 அப்படிங்கும்போது -4.8 ஜூல் வரும். அதே மாதிரி இங்கே என்ன, இந்த இடத்துல பாருங்கள், இப்போ -2 மைக்ரோ இங்கே கொண்டு வந்த பிறகு இந்த பிபிள் கொண்டு வந்த பிறகு இங்கே வந்து பி கேபிட்டல் பி கொடுத்துருக்கோம், இங்கே ஸ்மால் பி தான் இருக்குது. இப்போது இந்த ஏபி தொலைவு கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி இங்கே பிசி தொலைவு கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்குது. அப்போ இங்கே இது காரணம் பித்தாகரஸ் பண்ணும்போது √5y² + 5² √25 + 25 எவ்வளோ வரும், √50. √50ங்கிறது எவ்வளவு, 0.07 சென்டிமீட்டர். சரியான இது 2 சென்டிமீட்டர்லாம் இருக்குது, அது அப்புறம் மீட்டரில் மாற்றிக்கலாம் நம்ம. அடுத்து பிசி கண்டுபிடிக்கணும். இப்போ பிசிக்கு என்னது, இங்கே இது காரணங்கிறதால √15² + 5². சரியா, அப்போ 225 பிளஸ் 25 250 √250 வந்து 15.8 சென்டிமீட்டர். இது வந்து 15.8 சென்டிமீட்டர் வந்து பிசி. பண்ண இப்போ என்னென்னா அந்த பொசிஷனில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 1/4 Q1 Q2 இங்கே வந்து என்னது, உங்களுக்கு 10 μ 10 × 10⁻⁶ -2 அதை இங்கே போட்டிருக்கோம். அந்த 10⁻⁶ 10⁻⁶ மற்றும் 10⁻⁶ பொதுவாக எடுத்துட்டோம், இதுக்கும் வரப்போது இதுக்கும் வரப்போது 10⁻⁶ பொதுவாக எடுத்துட்டோம். கீழே தொலைவு என்னது 7.07 சென்டிமீட்டருக்கால 7.07 × 10⁻²⁰ போட்டிருக்கோம். 10⁻²⁰ இதுக்கு தான் இங்கே வந்திருக்கு. இங்கேருந்து உங்களுக்கு அடுத்து -2 × 10⁻⁶ 10 × 10⁻⁶ 10 × 10⁻⁶ தான் பொதுவாக இங்கே ரெண்டுக்குமே இங்கேயும் இங்கேயும் பொதுவாக இங்கே 10⁻²⁰ எடுத்துட்டோம். இங்கே தொலைவு என்னது 15.8 சென்டிமீட்டர், அப்போ 15.8 × 10⁻². அது 10⁻²⁰ எடுத்துட்டோம்னா மேலே உள்ளது மாதிரி என்னது உங்களுக்கு 10⁻⁰ வந்துடும்.
அதை இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு -20, இங்கே -20, அப்போ -20 பிறகு எடுத்துகிட்டோம்னா இங்கே 10 பவர் 9, அப்போ 9 10 பவர் 9 இன்ட்டு -20னா -9 இன்ட்டு 10 பவர் 9 இன்ட்டு 2 10 20. 10 பவர் -12 இங்கே காமன் எடுக்கக்கூடிய 10 பவர் -2 பார்க்கும்பொழுது 10 பவர் -10 வருது. மீதி இருக்குது இங்கே 1/7.07 இன்ட்டு உங்களுக்கு 7. அதே மாதிரி இங்கே இருக்கிறது என்னென்னா உங்களுக்கு 1. அது 1/15.8. ஏன்னா பாக்கியெல்லாம் வெளில எடுத்துட்டு காமன் எடுத்து கேன்சல் பண்ணி தான் உங்களுக்கு இதை கொண்டு வந்துருக்கோம், சிம்பிளி பண்ணி தான் இங்கே கொண்டு வந்துருக்கோம். அப்போ இது மட்டும் பண்ணும்போது 9-9 இன்ட்டு இங்கே 9, இங்கே 10 பவர் -10 அப்போ என்ன வரும், 10 பவர் -1 இன்ட்டு 9 வந்து உங்களுக்கு 0.9, 0.9 20 எவ்வளோ -18. அப்போ இதோட மதிப்பு வந்து இதாவது வைக்கும்பொழுது 1/7.0 இருக்கிறது 0.141 வரும், 1/15 இருக்கிறது 0.063 வரும். அப்போ இதை கூட்டணும், கூட்டிட்டு கூட்டினா 0.2043 வருது இன்ட்டு -18 பெருக்கும்பொழுது -3.68 ஜூல். அப்போ ஒர்க்டேட் நினைப்பக்கூடிய அந்த வேலை செய்யப்பட்ட வேலையாது டெல்யூ, அதான் வந்து மின்னழுத்த வேறுபாடு ஈக்குவல் யூடியூப் -1. U2 வந்து என்ன வந்துச்சு -3.68, U1 வந்து உங்களுக்கு -4.8. U2 -U1ங்கிறதால இங்கே உள்ள மைனஸ் அங்கே ப்ளஸ் ஆகிரும், -3.68 +4.8. அப்போ -3.68 வந்து 4.8 கழிச்சோன்னா +1.12 ஜூல். இப்போ வந்து என்ன உங்களுக்கு டெல்லிங்கிறது என்னது மைனஸ் என்ன வருதுன்னா 3.2246 இங்கே கொடுத்துருக்காங்க. -2 மைக்ரோ கூலம் முன்னூற்றி 50 மின் துகளை நகர்த்த எவ்வித வேலையும் கொடுத்திருந்து செய்ய தேவையில்லை என்பதை இந்த எதிர்குறி காட்டுது. அதே மாதிரி மேலும் இந்த புள்ளி ஏயிலிருந்து பிக்கு நகர்த்தும் போது, அதாவது இந்த ஏயிலிருந்து பிக்கு நகர்த்தும் போது என்னென்னா உங்களுக்கு அமைப்பிலும் தேக்கி வைக்கப்பட்டிருக்க ஆற்றலையே இருந்தது அதை பயன்படுத்திக் கொள்கிறது அப்படிங்கிறது தான் அதோட உட்பொருள்.